வணக்கம் அனைவருக்கும், கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். இன்றைக்கி மானஸ் கிச்சனில் கார்த்திகை அப்பம் பண்ண போகிறோம். இந்த அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ரா ரைஸ் ஒரு கப்பும், புழுங்கல் ரைஸ் பார் பாயில் ரைஸ் ஒரு கப்பும் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதே போல் உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பு பாதியாக இருக்கும் இல்லையா, அந்த பாசிப்பருப்பும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுத்துலேயுமே எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் மொத்தமாகவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே ஜாரில் மிக்சியில் தான் அரைக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டு அரைச்சி எடுக்கிறோம். நல்ல ஃபைன் பட்டரா ஸ்மூத்தாக நல்ல நல்ல மையாக இருக்கணும் மாவு. ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவை. ஸோ இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும், புளிக்க வைக்கணும். நல்லா மூடி போட்டுட்டு இதை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து இப்போ புளிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பச்சை மிளகாய் 3 நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம், இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோக்கனட் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணி எல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கோம் அந்த பேட்டரை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை இந்த பேனில் ஊற்றி வைக்கிறோம் நல்லா சூடாகிறதுக்கு. இப்போ பேனை வந்து நல்லா பேன் சூடான பிறகு ஆயிலையும் ஊற்றிட்டோம். ஆயில் வந்து நல்லா சூடாகுது. நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை வந்து ஊற்றி எடுக்க போகிறோம். முன்ன சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வைக்கிறோம் ஒரு 10 நிமிஷம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்ச பிறகு ஹை ஃப்ளேமில் இருக்கும். நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஊற்ற போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் அப்பம் ஊற்றுறேன். ஸோ அந்த சைஸு போதும் அப்படின்றதால நீங்கள் கரண்டியிலையும் பெருசு பெருசாக ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பஃபியாக நல்லா புசு புசுன்னு வருது. இதை நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணாட்டி நீங்கள் அப்படியேவும் ஊற்றலாம் ஃப்ரெஷ்ஷாக மாவில். எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சோடா மாவு போட்டு ஊற்றணும். ஸோ சோடா மாவு வேண்டாம் அப்படின்றதால தான் நம்ம புளிக்க வச்சு ஊற்றுறோம். ஸோ இதை கண்டிப்பாக வந்து குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் குக்காக இருக்கும், மேலே நல்லா பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், நல்லா பஃபியாக மேலே. ஸோ இதை வந்து சாப்பிடும்போது இந்த பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம யூஸ்வலி பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து தான் நம்ம வந்து அப்பவும் செய்கிறது. நான் இன்றைக்கி இதை ஒரு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பாசிப்பருப்பை சேர்த்து பண்ணியிருக்கேன். அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ள புசு புசுன்னு நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்ட் பஃபியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.